எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி: சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகின்றது? இதுக்கு சரியான விடை அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு. இரண்டாவது கேள்வி: டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. ஏன்னா 1526 முகலாய மன்னர் பாபர் அவர்களுக்கும் இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி தோற்றார். அப்போது முகலாயர் பேரரசு நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தா. குமாரகுப்தா. இந்தியாவில் புது துறைமுகங்களை உருவாக்கிய முதல் மக்கள். இந்தியாவில் புது துறைமுகங்களை உருவாக்கிய முதல் மக்கள் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள். 22வது தீர்த்தங்கரர். 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர். நேமிநாதர். பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர். யாருடைய சிந்தனை மில்டனின் பாரடைஸ் லாஸ்ட் என்ற படைப்பில் சாத்தான் என்ற கதாபாத்திரம் மமதையோடு உருவாக தூண்டுதலாக இருந்தது? இதுக்கு சரியான விடை சர் தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ. இவர்களில் கிறித்துவத்தை உலகில் பரப்பிய பேரரசராக கருதப்படுபவர்கள் ரோமானிய பேரரசு. இவர்களில் கிறிஸ்தவத்தை உலகில் பரப்பிய பேரரசாக கருதப்படுபவர்கள் ரோமானிய பேரரசு. அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? நசீப் உத் தௌலா. நசீப் உத் தௌலா. சிவாஜி மன்னராக முடிசூட்டிக்கொண்ட இடம். சிவாஜி மன்னராக முடிசூட்டிக்கொண்ட இடம் ராஜ்கர். ராஜ்கர். தவறான விடையை கண்டுபிடிக்கவும். இதில் தவறானது ஆப்ஷன் சி. அதாவது இந்த ஸ்ரேணி என்ற வணிகக்குழு அவர்கள் புத்த மதத்தவருக்கும் மற்றும் பிராமி மொழி வல்லுநர்களுக்கும் உதவவில்லை என்பது தவறானது. என உதவினார்கள். வியாபாரிகளும் வணிகர்களும் ஸ்ரேணி என்ற வணிகர் குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தினர். எந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் கோவா பகுதியில் குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஆகியவற்றை ரத்து செய்தார்? இதுக்கு சரியான விடை அல்போன்சோ டி அல்புகர்க். அல்போன்சோ டி அல்புகர்க். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1857 வருட சிப்பாய் கழகம்
தோல்வியடைந்தது. சரி, கல்வி கற்ற இந்தியர்கள் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதும் ஒரு காரணமாகும். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏயின் உண்மையான விளக்கம் ஆர் ஆகும். அடுத்து பொறுத்துக, இது அடிக்கடி ஏதாவது ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த புத்த மாநாடுகள் நடைபெற்ற இடம், இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விவிஐ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல் பௌத்த மாநாடு ராஜகிரகம், இரண்டாவது பௌத்த மாநாடு வைசாலி, மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம், நான்காவது பௌத்த மாநாடு குண்டவனம். நல்லா நான் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிரகம், இரண்டாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைசாலி, மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம், நான்காவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் குண்டவனம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து பௌத்த பிக்குவை அடையாளம் கண்டு குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது மூன்று மட்டும். நாதக்குத்தனார் கீழ்கண்ட எந்த சட்டம் எல்லன்பரோ கவர்னர் ஜெனரலாக இருந்த பொழுது அடிமை முறை சட்டப்பூர்வமற்றது என்று அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 1843 ஆண்டு ஐந்தாவது சட்டம். அடுத்து சாரநாத் என்னுமிடத்தில் புத்தர் தமது முதல் விளக்க பேருரையாற்றியதை தர்மச்சக்கர பிரவர்த்தனா என அழைக்கப்படுவதின் பொருள். தர்மச்சக்கர பிரவர்த்தனா என அழைக்கப்படுவதன் பொருள், அதாவது மெய்மெய் வாய்ப்பாட்டு சக்கரத்தின் சுழற்சி. மெய்மெய் வாய்ப்பாட்டு சக்கரத்தின் சுழற்சி. சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்த சட்டம் 1829 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதுவும் விவிஐ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன இந்தியாவின் ஸ்தல சுய ஆட்சியின் தந்தை என்று சரியாக அழைக்கப்படுபவர் யார்? அதாவது உள்ளாட்சியின் தந்தை, அப்போ ரிப்பன் பிரபு. அப்போ ஸ்தல சுயாட்சியின் தந்தை, இந்த மாதிரி நம்மளை வந்து குழப்பறதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க. ஸ்தல சுயனா உள்ளாட்சி ஆட்சியின் தந்தை ரிப்பன் பிரபு. கவுண்டி லாலியை 1760 நடைபெற்ற வண்டிவாஸ் போர்க்களத்தில் தோற்கடித்த ஆங்கில படைத்தளபதி யார்? இதுக்கு சரியான விடை தளபதி சர் அயர்கூட். அடுத்தது பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. காளிதாசர் ரிது சம்ஹாரம், ஆரியப்பட்டியம், பாஸ்கரா லகு பாஸ்கராயா, வராகமிகிரர் பஞ்ச சித்தாந்திகா. அடுத்து பின்வரும் இணைகளில் எது சரியானவை? இதில் முதல் இரண்டு மட்டும்தான், அதாவது மங்கள் பாண்டே பராக்பூர், நானா சாஹிப் கான்பூர், முதல் இரண்டு மட்டும் சரி. அடுத்து ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் கான் ஜஹான் லோடி. இவர்தான் ஷாஜகானை எதிர்த்து
தக்காணத்தில் புரட்சி செய்தவர். அடுத்து போர்ச்சுகீசியர் மும்பையை எந்த சூழலில் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது சார்லஸ் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்தரின் பிரகன்சாவை திருமணம் செய்து கொண்டதற்காக. அடுத்து ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார். ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார். இதுக்கு சரியான விடை மாலிக் ஹாஜி சானா. மாலிக் ஹாஜி சானா. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.